ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து வந்திருக்க லேட்டஸ்ட்டான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட் வந்து 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அதுதான் நேற்று வரைக்கும் லேட்டஸ்ட்டான அப்டேட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து திருப்பதி அக்காமடேஷன் அக்டோபர் மாதத்துக்கு வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கான அக்காமடேஷனும் அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட்டும் ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகுது. அதனால் ரெண்டுத்தில் யாராருக்கு எது எது தேவையோ அவங்கவுங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசனோட டிக்கெட் புக் பண்ண வேண்டியவங்க என்னென்ன விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணுன்றத பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சீனியர் சிட்டிசன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த வயசில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க சீனியர் சிட்டிசனில் வருவாங்க. அவங்க எல்லாமே இந்த இலவச தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. அவங்க எந்த வயசில் இருக்கவங்கனாலும் புக் பண்ணிக்கலாம். அவங்க அவங்களுடைய ஐடென்டி கார்டு கையில் வச்சுருக்கணும். அதுக்கடுத்தபடியாக மூணாவதாக இருக்கவங்க வந்து தீராத நோய் இருக்கிறவங்க, அவங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வச்சு இவங்க இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். சீனியர் சிட்டிசன் ஒரு 70-75 வயசுலேருந்து ஒரு பர்சன் போகிறாங்க. அவங்க கூட அட்டண்டர் அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் நம்ம திருமலை திருப்பதி ஆன்லைன் சர்வீஸோடைய நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா, அவங்களோட துணைவியார் மனைவி வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க லீகலாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்களுடைய அட்டண்டர் மனைவியாக இல்லை, பையனோ இல்லை பொண்ணோ மருமக பேரன் பேத்தி இவங்களாம் யாராவது போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க டைரெக்டாக போகும்போது விடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். நம்ம அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அந்த போர்ட்டலில் நீங்கள் அட்டண்டராக புக் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கணும். கண்டிப்பாக 70-75 வயசுக்கு நபருக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோன்னா அவங்களோட துணைவியார் மனைவிக்கு வந்து கண்டிப்பாக 50 வயசுக்கு மேலே இருக்கும், அவங்களுக்கு புக் பண்ணிட முடியும். அப்படியும் இல்லை, அட்டண்டருக்கு வந்து நீங்கள் புக் பண்ணும்போதே ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். இப்போது அட்டண்டராக நீங்கள் தான் போக போகிறீங்க, அந்த 75 வயசு நபர் கூட நீங்கள் தான் அட்டண்டராக போக போகிறீங்கன்னா, அப்போ அட்டண்டர்ன்ற காலமாக நீங்கள் எஸ் கொடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரு உங்கள் நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரே டிக்கெட்டாக புக் ஆகும். அப்போ மட்டும்தான் உங்கள் கூட அவங்க கூட உங்களை வந்து அட்டண்டராக அலோவ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டண்டராக சும்மா கூட போக போகிறீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த அட்டண்டர்ன்ற இடத்துல டிக் பண்ணிவிட்டு உங்களோடதையும் சேர்த்து உங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் அவங்க உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரையும் ஒரு நாளைக்கும் 1000 பேர் வரையும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அக்டோபர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் எந்த டிக்கெட்டும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதியிலேருந்து அவங்க வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணி விடலை. அப்படியும் பார்த்தீங்கன்னா டைமிங் ஸ்லாட் வந்து 3 மணிக்கு தான் அவங்க உங்களை சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மணி இல்லை 1.5-2 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்க உங்களை 3 மணிக்கு சாமி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுடைய வெயிட்டிங் ஹாலை பொறுத்த வரையும் ரொம்பவே கிட்ட தான் அவங்க கொண்டு போய் விடுவாங்க. மற்றவங்க மாதிரி 300 தர்ஷன் இருக்கிற இடத்துல கூட இருக்காது, ரொம்பவே நெருக்கத்தில் கொண்டு போய் தான் வெயிட்டிங் ஹாலில் வச்சுருப்பாங்க. சாப்பாடு எல்லா விதமான இதுவுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தனி லைனும் கூட நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாகவே சாமி பார்த்துட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி விடுறாங்க, 300 தர்ஷன் கூட அப்படின்னு மிங்கிள் பண்ணி விடுறாங்க. நார்மல் டைம்ஸில் பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு தனி லைனு, அந்த லைனில் ஸ்டெப்ஸ்லாம் கூட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்பவே ஈஸியாகவே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். ஸோ நீங்கள் ரொம்பவே சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டும் ஃப்ரீ தான். இந்த டிக்கெட்டை நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணிக்கோங்க, கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, மாற்றுத்திறனாளிக்கும் இதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து உங்களோட துணைவியாரை அட்டண்டரை வந்து டிக் பண்ணி அவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சீனியர் சிட்டிசன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணும்போது, நம்ம நார்மலாக திருப்பதிக்கு டிக்கெட் புக் பண்ணுறோம், 300 தர்ஷனுக்கான டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பர் மட்டும்தான் கொடுப்போம். ஆதார் நம்பர், மொபைல் நம்பரு, ஜெண்டர் கொடுப்போம், வயசு கொடுப்போம். இதை மட்டும் கொடுத்த உடனே டிக்கெட் புக் ஆகிடும். பட் ஆனால் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை அவசியம் அப்லோட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு தர்ஷன் பார்க்க போகும்போது அவசியம் நீங்கள் அந்த ஆதார்
கார்டு ஒரிஜினல் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயே ஆகணும். அப்போ தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக புக் பண்ண முடியும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எல்லாருமே அவசியமாக புக் பண்ணுங்கள். இது இந்த இடத்துலையும் இந்த ரெண்டு போர்ட்டலுக்கும் நாளைக்கு லிங்க்கு ஜென்ரேட் ஆகிடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம திருப்பதியோட அப்டேட். மேலும் நம்மக்கிட்ட அந்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.